ஸ்டூடெண்ட்ஸ், அதே எக்ஸசைஸ் 2.2 ரெண்டுல ரெண்டா சம் பார்க்க போறோம். அதே கொஸ்டின் தான், இசட் ஈக்குவல் டு 2 + 3i தான். அதுல இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, இசட், ஐஇசட் அண்ட் இசட் மைனஸ் ஐஇசட். போன கணக்குல என்ன பார்த்துருப்போம்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கணக்குல இசட், ஐஇசட், இசட் பிளஸ் ஐஇசட் கண்டுபிடிச்சிருப்போம். இந்த அர்த்தம் தான் கேட்கறாங்க, புதுசா மாத்திருக்காங்க. என்ன கொஸ்டின்ல மாத்திருக்காங்கன்னா, இசட் மைனஸ் ஐஇசட் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே, முதல்ல நம்ம ஒன்னொன்னா கண்டுபிடிக்கும். இசட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இசட் கேள்வியில் உள்ளது. அப்ப 2 + 3i. ஓகே, இதை கண்டுபிடிச்சாச்சு. உடனே நம்ம என்ன செய்யணும், அதை பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ரியல் பார்ட் ஃபஸ்ட்டு இருக்கணும், இமேஜினரி பார்ட்டு ரெண்டாவதாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஐஇசட்டு. ஓகே, ஐஇசட்டுங்கிறப்ப நமக்கு என்ன மாறும் நல்லா பாருங்கள். அப்போ ஐயை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், ஐஇன்ட்டு 2 + 3i. ஐயை உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஐஇன்ட்டு 2i ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸு இப்போதைக்கு போட வேணாம். இப்போ 3 ஐஇன்ட்டு ஐ நமக்கு என்ன கிடைக்கும், ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் வேல்யூ -1 - 1 × 3 - 3. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, -3. அப்போ -3 + 2i. இதை ப்ரீவியஸ் சம்மில் பார்த்து போட்டிருப்போம், நல்லா விவரித்து போட்டிருப்போம், அதை பார்த்துங்க. திருப்பி இன்னொரு சொல்கிறேன், இது மல்டிப்ளை பண்ணால் 2i எழுதியாச்சு. ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸு வச்சுக்கோங்க, மைனஸ் மனசில் வச்சுக்கோங்க. 1 × 3 = 3, இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஐயையும் ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் வேல்யூ நமக்கு என்னது, -1. ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன ஆகிடும், -1 ஆகிடும். ஓகேங்களா, அப்போ 3 × 1 = 3. ஓகே, அதை தான் இப்போ அடுத்த ரியல் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கணும், இமேஜினரி ஃபஸ்ட் அடுத்த ரெண்டாவது தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இசட் மைனஸ் ஐஇசட் ரெடுத்து ஏதாவது செய்யணும், சப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இசட் மைனஸ் ஐஇசட். அப்போ சப் பண்ணுற பாருங்கள், இசட்டோட வேல்யூ நமக்கு என்னது, 2 + 3i மைனஸ் ஐஇசட்டோட வேல்யூ -3 + 2i. அப்போ மைனஸ் உள்ளார கொண்டு போங்க. அப்போ 2 + 3i -3 - 2i கிடைக்கும். அப்போ 2 + 3 = 5, 3 + 2 படிச்சுன்னா 1, அதாவது +1i. இப்போ இதை பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணுங்க, இதை பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணால் 5, 1, மேலே உள்ளதை பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணால் -3, 2. இதுக்கு நம்ம என்ன வரையணும், ஆர்கன் டயக்ராம் வரையணும். அப்போ பாருங்க, இதை என்ன எடுத்துப்போம், ரியல் பார்ட்டு. மேலே உள்ளது என்னன்னு எடுத்துப்போனால் இமேஜினரி பார்ட்னு எடுத்துப்போம். ஓகேங்களா, இங்கேயும் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒய்யை பார்த்தீங்கன்னா 3 தாண்டலை, எக்ஸை பார்த்தீங்கன்னா என்ன தாண்டல, 5 தாண்டலை. அப்போ 1, 2, 3, 4, 5. இங்கே பார்த்தீங்கன்னா -1, -2, -3, -4 போதும். 1, 2, 3, 4 5. இங்கே பார்த்தீங்கன்னா -1, -2, -3, -4 போதும். ஓகேங்களா, இங்கே நடுவில் ஆரிஜின். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் குறிங்க, 2, 3. அப்போ இந்த இடத்துல வரும், 2, 3 நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு -3, 2. இப்போ இந்த இடத்துக்கிட்ட வரும், -3, 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5, 1. 5 இந்த இருக்கு, 1 இந்த இடத்துல இருக்கும், 5, 1. அவ்வளோதாங்க இதுக்கான ஆர்கன் டயக்ராம், அவ்வளோதான். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான கணக்கு, ஒரு கிளாஸ் அப்படியே பார்த்துங்க.